إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டுமென்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து, எவற்றையெல்லாம் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவிலே சிரியாவின் சிறப்பும் ஷியாக்களின் மனித படுகொலைகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்தலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது ஃபதக்கிர் ஃபின்னஸ்ஸிக்ரா தன்ஃஉல் மூமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். அந்த வகையில் இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய உலகின் அதிகமான கவனத்தை ஈர்த்த ஒரு விவகாரமாக சிரிய விவகாரம் அமைந்திருக்கின்றது.
கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாட்டிலே தொடரும் யுத்தமும் மனித படுகொலைகளும் இன்றைய தினத்திலே உச்சகட்டத்தை அடைந்திருப்பது இதற்கு காரணமாகும். உண்மையில் அந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை அறிகின்ற எவரும் மனிதநேயம் கொண்ட எவரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கு நிறைய அவலங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய மனித படுகொலைகள், உலக வரலாறு என்றுமே காணாத அளவுக்கான படுகொலைகளும் பேரழிவுகளும் மனித உரிமை மீறல்களும் நெஞ்சை உருக்குகின்ற சம்பவங்களும் அந்த நாட்டிலே நடந்தேறிக்கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிறிய தேசம் பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் குறித்தும் நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமான அம்சமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிரியா என்று சொல்லுகின்ற இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் மத்திய கிழக்கிலே காணப்படுகின்ற ஒரு அரபு முஸ்லிம் குடியரசாகும். இந்த நாட்டில் சுமார் 22.85 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2,30,00,000 மக்கள் அங்கு வாழ்கிறார்கள். இந்த மக்களில் 74% முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த சுன்னி முஸ்லிம்களாகும். ஏனைய 16% ஷியாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் தலைநகரமாக டமஸ்கஸ் என்று சொல்லுகின்ற மிக முக்கியமான பிரதேசம் அமைந்திருக்கிறது. இந்த சிறிய தேசம் உரோமர்களுடைய கட்டுப்பாட்டுகள் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இந்த தேசம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பாகும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே ஹந்தக் என்று சொல்லுகின்ற அகழி போராட்டத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற போது மதீனாவை சுற்றி அகழி தோண்டப்படுகிறது. அந்த அகழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பசி பட்டினியோடு அந்த அகழிகளை தோண்டி முடிக்கிறார்கள். அந்த அகழிகளை தோண்டுகின்ற போது மிகப்பெரியதொரு பாறாங்கல் ஒன்று மாட்டிக்கொள்கிறது. அப்போது சஹாபாக்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், அல்லாவின் தூதர் அவர்களே, அகழி தோண்டி செல்கின்ற போது மிகப்பெரியதொரு பாறாங்கல் ஒன்று மாட்டிக்கொண்டுள்ளது, இதனை அகற்ற முடியாமல் நாங்கள் சிரமப்படுகின்றோம், நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று நபி அவர்களை வந்து அழைத்தார்கள். நபி அவர்கள் அந்த கல்லை அகற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய கடப்பாறையை வாங்கி அந்த கல்லிலே ஓர் அடி அடித்தார்கள். அந்த அடியின் போது சொன்னார்கள், பாரசீகத்தின் வெள்ளை மாளிகை என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த அடியிலே சொன்னார்கள், சிறிய தேசத்தின் அரண்மனைகள் என்னுடைய கண்களுக்கு முன்னாலே தெரிகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது அடி எடுத்தார்கள், அந்த அடியின் ஊடாக அந்த கல் சுக்கு நூடாகியது, யமன் தேசத்தின் அரச வாயில்கள் என் கண்களுக்கு முன்னாலே தெரிகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியின் ஊடாக அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டது, பாரசீக தேசம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும், இந்த சிறிய தேசம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும், யமன் பிரதேசம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும் என்பதை அந்த சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த சிரியா என்கின்ற இந்த தேசத்தை, உரோமர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக, அதனை வென்றெடுப்பதற்காக நபி அவர்களுடைய காலத்திலும்
அதற்கு பின்பட்ட காலத்திலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹிஜ்ரி 12வது வருடம் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்களது தளபதியாக கடமையாற்றிய ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சிரிய தேசத்தை நோக்கி படையெடுத்து அதனுடைய ஒரு பகுதியை வெற்றி வாகை சூடினார்கள். அதற்கு அடுத்து வந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்களது தளபதியாக இருந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்று சொல்லுகின்ற நபித்தோழர் சிரிய தேசம் முழுவதையும் வெற்றி கொண்டார்கள். சிரியா ஹிஜ்ரி 13வது ஆண்டு காலப்பகுதியிலேயே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது என்ற வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதனுடைய முதலாவது கவர்னராக ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு இஸ்லாமிய ஆட்சியோடு இணைக்கப்பட்ட இந்த சிரிய தேசத்தின் சிரிய தேசமானது கிலாபத்து ராஷிதாவுக்கு பின்னர் உமையாக்கள் இஸ்லாமிய உலகை ஆட்சி செய்த போது உமையாக்களுடைய ஆட்சியின் மைய தளமாகவும் தலைநகராக அதனுடைய தலைநகரம் டமஸ்கசும் விளங்கியதை பார்க்கின்றோம். சுமார் 90 ஆண்டுகள் உமையாக்கள் இஸ்லாமிய உலகை ஆட்சி செய்தார்கள். அந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய உலகின் தலைமை கூடமாக இந்த சிரியாவும் சிரியாவின் தலைநகரமான டமஸ்கசுமே விளங்கியது என்பதை நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம். இவ்வாறு நீண்ட நெடிய வரலாறு இஸ்லாமிய நாகரிகத்துக்கும் இந்த சிரிய தேசத்துக்கும் இருக்கிறது என்பதை வரலாற்றை நுணுகி ஆராய்கின்ற போது படித்துக் கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நவீன கால சிரிய தேசத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 1924 இடம்பெற்ற முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது இந்த சிரிய தேசம் உஸ்மானிய பேரரசின் இருந்து வந்த இந்த தேசம் உஸ்மானிய பேரரசின் வீழ்ச்சியின் பின்னர் அந்த தேசமும் வீழ்ச்சி அடைவதை பார்க்கின்றோம். 1924 உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சியை தொடர்ந்து உஸ்மானிய ஆட்சியின் கீழ் இருந்த முஸ்லிம் நாடுகளை மேற்குலகம் தனக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டது. அந்த பங்கீட்டின் அடிப்படையில் சிரிய தேசம் பிரான்சுடைய கண்காணிப்புகள் வந்ததை பார்க்கிறோம். எனவே 1924 முதல் 1941 ஆண்டு வரைக்கும் பிரான்சுடைய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்த சிரிய நாடு இருந்து வந்திருக்கின்றது. 1941 ஆண்டு பிரான்சிடமிருந்து இந்த சிரியா சுதந்திரம் பெற்றதை பார்க்கிறோம். 1945 அங்கு நடைபெற்ற தேர்தல் ஒன்றின் மூலம் சுக்ரி ஹுவைலித் என்று சொல்கின்ற ஒருவர் சிரிய தேசத்தின் நவீன சிரியாவின் முதலாவது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 1961 நாசிம் அல் குதுசி என்பவர் அதனுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்திலே சிரியாவின் ராணுவ தளபதியாக இருந்தவர் ஹாபிஸ் அல் அசத் என்பவர். இந்த ஹாபிஸ் அல் அசத் என்பவரின் ஊடாகத்தான் சிரியாவிலே அசத் குடும்பத்தின் ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். சிரியாவின் ராணுவ தளபதியாக இருந்த ஹாபிஸ் அசத் என்பவர் 1963 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி மேற்கொண்ட ராணுவ புரட்சியின் அடிப்படையில் அந்த சிரிய தேசம் ராணுவ ஆட்சியின் கொண்டுவரப்பட்டு அதனுடைய தலைவராக ஹாபிஸ் அசத் என்பவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். 1963 2000ஆம் ஆண்டு ஹாபிஸ் அசத் என்பவர் மரணிக்கின்ற வரைக்கும் அதனுடைய ஆட்சியாளராக அவர் இருந்து வந்தார். இவர் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவுகளில் மிகவும் மோசமான வலிகட்ட பிரிவுகள் ஒன்றாகிய மொத்தமாக ஷியாக்கள் என்றாலே மிகவும் மோசமான வலிகட்டவர்கள். அந்த வலிகட்ட பிரிவுகளில் மிக மோசமான பிரிவாகிய நுசைரி பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த ஹாபிஸ் அசத் என்று சொல்லுகின்றவர். எனவே இவருடைய ஆட்சியை தொடர்ந்து அவருடைய கட்சி பாத் சோசலிசம் என்று சொல்லுகின்ற சமய சார்பற்ற கட்சி ஆட்சிக்கு வந்தது. இவருடைய காலத்தில் ஷியாக்கள் அங்கு மிக முக்கியமான இடத்தை பெற்றார்கள். அரசவையிலும் இராணுவத்திலும் முக்கியமான பகுதிகளிலும் ஷியாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த
76 வீதத்துக்கு அதிகமான அஹ்லு சுன்னத் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இந்த ராணுவ புரட்சியின் அடிப்படையில் ஆட்சியை பெற்றுக்கொண்ட ஹாபிஸ் அசத் என்று சொல்லுகின்ற அந்த ஷைத்தான் தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய குடும்பம் காலாகாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அசத் போரவர் என்று சொல்லுகின்ற ஒரு கொள்கையை அறிமுகம் செய்தான். காலாகாலமாக இந்த சிறிய தேசத்தின் ஆட்சியாளர்களாக அசதுடைய குடும்பம் தான் இருக்க வேண்டும் என்று அவனுடைய அரசியல் யாப்பு சொல்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நாட்டின் பாராளுமன்ற ஆசனங்களில் 60 வீதமான ஆசனங்கள் பாத் சோசலிச கட்சியை பிரதித்துவம் செய்யும் அசத் குடும்பத்துக்கு வழங்கப்பட வேண்டும், வேறு யாரும் அங்கு ஆட்சி பிடத்துக்கு வரக்கூடாது என்ற திட்டத்தை அவன் அறிமுகம் செய்தான். இதன் பின்னணியிலேயே இவன் 2000 ஆண்டு மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மகன் பஷாருல் அசத் என்பவன் ஆட்சி பொறுப்பை ஏற்று அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சிறிய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இந்த கால பகுதிகளில் ஷியாக்களுடைய பலம் அந்த நாட்டிலே எல்லா வகையிலும் மேலோங்கியது. அரசவையிலும் பாராளுமன்றத்திலும் ஏனைய தொழில்துறைகளிலும் ஷியாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு ஷியாக்களுடைய ஆட்சி நடைபெற்ற ஒரு தேசமாக நடைபெற்று வருகின்ற ஒரு தேசமாக இந்த சிறிய தேசத்தை பார்க்கிறோம். இத்தனைக்கும் அங்கு வாழுகின்ற சுன்னி முஸ்லிம்கள் 76 வீதத்தினர், அவர்களை ஆளுகின்ற ஷியாக்கள் 14 வீதத்தினர். 14 வீத ஷியாக்களும் இந்த நுசைரி பிரிவு என்பவர்கள் 5 வீதத்தை கொண்டவர்களாகத்தான் அந்த மக்கள் தொகையிலே இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்து பெரும்பான்மையான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் கொள்கையினரை சேர்ந்த முஸ்லிம்களை ஆளுகின்ற இந்த பலம், இந்த பின்னணி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி பின்னர் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிரியாவை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்களுடைய பார்வையில் முஸ்லிம்களுடைய பார்வையிலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாகும். இஸ்லாமிய நாகரிக பண்பாட்டு வளர்ச்சியில் ஆய்வுகளை செய்கின்ற போது இஸ்லாமிய உலகில் மக்கா மதீனா என்ற அந்த இரண்டு புனித தலங்களுக்கு அடுத்ததான முக்கியத்துவத்தை இந்த சிரியாவும் சிரியாவில் இருந்த தலைநகரமாகிய தமஸ்கஸ் என்ற தேசமும் பெற்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனுடைய போதனைகளும் இந்த சிறிய தேசத்துடைய சிறப்பை நமக்கு எடுத்தோதி இருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய உலகின் தலைமை பீடத்தை 90 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த தேசம் வகித்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசம். நபித்தோழர்களிலே 10,000 மேற்பட்ட நபித்தோழர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து மறைந்திருப்பதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேசத்தை பற்றியும் இந்த தேசத்துடைய சிறப்பு பற்றியும் எடுத்துச் சொன்னதன் காரணமாக அதிகமான சஹாபாக்கள் இடம்பெயர்ந்த போது சிரியாவுக்கு இடம்பெயர்ந்து வாழ்வதற்கு விரும்பினார்கள். அதனாலதான் சஹாபாக்களிலே 10,000 மேற்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்து மறைந்த தேசமாக இந்த தேசம் காணப்படுகிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற போது சிறிய தேசத்தின் எந்த ஒரு கல்லை கிளப்பினாலும் அந்த கல்லுக்கு கீழே ஒரு சஹாபியின் எலும்பு எச்சம் இருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சஹாபாக்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு தேசமாக அந்த சிரியாவை நாங்கள் காணுகின்றோம். இஸ்லாமிய உலகிலே மிகப்பெரும் செல்வாக்கு பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் அவுசாயி, இமாம் தபரானி, இமாம் இப்னு அசாக்கிர், இமாம் இப்னு குதாமா, இமாம் நலவி, இமாம் இப்னு தைமியா, இமாம் தஹபி, இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னுல் கையும், இமாம் ரஜப் போன்ற உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய மாமேதைகள், இஸ்லாமிய அறிஞர்கள் அஹ்லு சுன்னாவை வழிநடத்திய மிகப்பெரும் தலைகள் வாழ்ந்த பிரதேசமாக இந்த சிறிய தேசம் காணப்படுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த சிறிய தேசம் என்பது சையிதத்துல் விகா பஅதல் ஹரமைன், மக்கா மதீனா என்ற அந்த புனித தேசங்களுக்கு பிறகு இஸ்லாமிய உலகின் புண்ணிய தேசம் இந்த சிரியா, அதனால் இருக்கின்ற தமஸ்கஸ் என்று குறிப்பிடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தேசமாகத்தான் இந்த சிரியா விளங்குகின்றது. சஹாபாக்களிலே 10,000 மேற்பட்ட சஹாபாக்களில் பத்ர் போரில் கலந்து கொண்டு
அல்லாஹ்வுத்தாலா அல்லாஹ்வுத்தாலாவினால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய சஹாபாக்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த சிரியாவிலே தான் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த சிரியா தேசத்தை பற்றி தனியான புத்தகமே எழுதியிருக்கிறார்கள், மனாக்கிபு ஷாம் வ அஹ்லிஹி. ஷாம் தேசத்தின் சிறப்பும் அதில் வாழ்கின்ற மக்களுடைய சிறப்பும் என்று தனியான ஒரு புத்தகத்தை இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஷாம் தேசம் என்று குறிப்பிடப்பட்ட அல்லது இஸ்லாமிய அறிஞர்களால் ஷாம் தேசம் என்று குறிப்பிடப்பட்ட அல்லது குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் அருள்பாலிக்கப்பட்ட பிரதேசம் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறதோ அந்த பிரதேசம் ஷாம் தேசம் தான் என்று அல் குர்ஆன் விரிவுரையாளர்களால் குறிப்பிடப்பட்ட தேசத்தின் மிக முக்கியமான பகுதி சிரியாவாகும். அந்த ஷாம் தேசத்தில், அன்றைய ஷாம் தேசத்தில், சிரியாவும் ஜோர்டானும் பலஸ்தீனும் லெபனானும் இருந்து வந்ததை பார்க்கின்றோம். இந்த நான்கு முஸ்லிம் நாடுகளை கொண்டதாகத்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட இந்த சிரிய தேசம் காணப்பட்டிருக்கின்றது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த சிரிய தேசத்தின் சிறப்பும் அங்கு வாழ்கின்ற மக்களுடைய சிறப்பும் என்பது சம்பந்தமாக நூலை எழுதிய போது அந்த நூலுடைய முன்னுரையிலே இப்படி குறிப்பிடுகிறார்கள். இந்த ஷாம் என்ற தேசத்துக்கு அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் உலமாக்களுடைய ஆதாரபூர்வமான கூற்றுக்களில் இருந்தும் நிறைய சிறப்புகள் நிரூபணமாகி இருக்கின்றன. இந்த சிறப்புகளை மையமாக வைத்துத்தான் தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பாளர்களுக்கு எதிராக சிரிய மக்களை தூண்டி நான் யுத்தகலத்தில் இறக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பு 1254 ஆண்டு அப்பாசிய கிலாபத்தை வீழ்ச்சி உறச் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த படையெடுப்பு, அந்த படையெடுப்புக்காக மேற்கொண்ட காவிர்களுடைய போராட்டங்களில், குறிப்பாக தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பாளர்களின் போராட்டங்களை எதிர்கொள்வதில் இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் சிரியாவில் வாழ்ந்த இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அங்கு வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்களையும் அங்கு வாழ்ந்த மக்களையும் சிரிய தேசத்துடைய இந்த சிறப்பை சொல்லி எக்காரணத்தை கொண்டும் இந்த சிரிய படையெடுப்பு சிரியாவுக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய உலகுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற படையெடுப்புகளில் இருந்து இங்கு வாழ்கின்ற முஸ்லிம்கள் பின்வாங்கி செல்லக்கூடாது. இது முஸ்லிம்களுடைய புனிதமான மிக கண்ணியமான நகரமாகும். இந்த நகரத்தை விட்டு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளை குறித்தே நான் மக்களை தூண்டினேன், இஸ்லாமிய பிரச்சாரங்களை அழைப்பு விடுத்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக யாரும் இந்த டமஸ்கஸ் நகரத்தை விட்டு செல்லக்கூடாது என்றும், வெளியிடங்களில் தப்பி ஓடக்கூடாது என்றும், வெளியில் இருக்கின்ற படை வீரர்கள், வெளி உலகில் வாழ்கின்ற முஸ்லிம் படை வீரர்கள் இந்த சிரியாவை காப்பாற்றுவதற்காக வர வேண்டும் என்றும் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளை மையமாக வைத்து நான் அழைப்பு கொடுத்தேன் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த சிரியா என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிறப்பிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சிரியாவுடைய சிறப்பு சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற போது குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அதற்கு 20 மேற்பட்ட சிறப்புகளை சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். அதில் முதலாவது சிறப்பு, இந்த சிறிய தேசம் என்பது அல்லாஹு தஆலாவினால் பரக்கத் செய்யப்பட்ட தேசம் என்று குர்ஆனிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. குர்ஆனில் 5 ஆயத்துக்களில் இந்த சிரியா பரக்கத்துக்குரிய தேசம் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் என்று குர்ஆன் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பூமியை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய புதிய பூமியாக அறிமுகப்படுத்துகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பூமி இந்த ஷாம் என்று சொல்லுகின்ற தேசம்தான் என்று குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். மூசா நபி அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த போராட்டத்துக்கு பிறகு ஃபிரௌன் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபியும் அவருடைய சந்ததிகளும் அவருடைய உறவினர்களும் அவருடைய பனி இஸ்ரவேல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் காப்பாற்றப்பட்ட போது அவர்கள் ஷாம் என்ற அந்த தேசத்துக்கு வந்துதான் குடியேறினார்கள் என்று குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதேபோன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி கூடம் அமைந்திருந்த தேசமாகவும் இந்த ஷாம் தேசம்தான் காணப்படுகிறது.
மூசா நபி அவர்கள் இறைவனை தரிசித்து பேசிய தூர் சீனா என்ற அந்த மலையும் இந்த ஷாம் தேசத்தில் தான் அமைய பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து குர்ஆன் பேசி அந்த இடங்கள் பரக்கத்துக்குரிய இடங்கள் என்று குறிப்பிடுகிறது. எனவே பரக்கத்துக்குரிய இடங்கள் என்று குர்ஆன் குறிப்பிட்ட இந்த தேசம் ஷாம் தேசம் தான் என்று அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். இங்கு சம்பந்தமாக வந்திருக்கின்ற குர்ஆன் வசனங்களை எல்லாம் சொல்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அதை நான் சுருக்கிக் கொண்டு அடுத்த விடயங்களுக்கு வருகின்றேன். இரண்டாவதாக இந்த தேசத்துடைய சிறப்பு பற்றி சொல்கின்ற போது, மரபை நாள் நெருங்குகின்ற போது யமன் தேசத்தின் சன்னா என்ற பிரதேசத்தில் இருந்து ஒரு தீப்பிழம்பு வெளிக்கிடும். அந்த தீப்பிழம்பு உலகத்தின் பல்வேறு நாடுகளை ஆட்கொள்ளும். அதனால் மக்கள் அந்த தீப்பிழம்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி கடைசியில் இந்த ஷாம் தேசத்தில் வந்துதான் தஞ்சம் புகுவார்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். யமன் தேசத்தின் ஹலரமோத் என்ற பிரதேசத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த நெருப்பு ஷாம் தேசத்தில் தான் மக்களை எல்லாம் ஒன்று விரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை அகமது என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். இது அந்த தேசத்துக்கு இருக்கிற இரண்டாவது சிறப்பாகும். நபி அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்ற போது, என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார் எப்போதும் சத்தியத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த சத்தியத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு முரண்பட்டவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர்களுக்கு மாறு செய்கின்றவர்களால் எந்த சதியும் அவர்களுக்கு செய்ய முடியாது. மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருக்கின்ற அந்த கூட்டம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்கின்ற போது, மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஷாம் தேசத்தில் வாழுகின்ற அந்த மக்கள் கூட்டத்தை தான் என்று முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ் துறை அறிஞர்கள் இதனை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். எனவே சத்தியம் எப்போதும் அந்த சிறிய தேசத்தில் மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேசத்தின் சிறப்பை எடுத்து கூறினார்கள். வேறு ஒரு செய்தியிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மூன்று மிகப்பெரும் படையணிகளாக பிரிந்து நிற்பார்கள். அதிலே ஒரு படை அணியினர் ஷாம் தேசத்தை சேர்ந்தவர்களாகவும், இன்னும் ஒரு படையணியினர் யமன் தேசத்தை சேர்ந்தவர்களாகவும், இன்னும் ஒரு படையணியினர் ஈராக் தேசத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். இந்த மூன்று படை பிரிவுகளாக முஸ்லிம் உலகு பிரிந்திருக்கும். அப்போது இந்த செய்தியை அறிவிக்கின்ற அப்துல்லா பின் ஹவாலா என்று சொல்லுகின்ற நபித்தோளுக்கு இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவ்வாறு மூன்று அணிகளாக இஸ்லாமிய உலகம் ராணுவ ரீதியாக பிரிந்திருக்கின்ற போது எந்த படையணியோடு நான் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நீ எப்போதும் ஷாமில் இருக்கின்ற அந்த படையோடு இருந்து கொள். நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய இந்த பூமியிலே மிகச் சிறப்பான மனிதர்கள் வாழுகின்ற தேசமாக அது இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த படை அணியோடு சேர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு உனக்கு இல்லாமல் போனால் யமனிய படையோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஷாமையும் அந்த ஷாமிலே வாழுகின்ற மக்களையும் பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இதுவும் ஷாம் என்ற அந்த தேசத்துடைய ஒரு சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாம் தேச மக்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, இந்த ஷாம் தேச மக்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக, இந்த ஷாம் தேச மக்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று மூன்று முறை நபியவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஷாம் தேச மக்களுக்கு மூன்று முறை சுபசோபனம் சுபசோபனம் என்று நீங்கள் சொல்வதற்கான நியாயம் என்ன என்று கேட்டார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை அந்த ஷாம் தேசத்தில் தான் விரித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னும் ஒரு அறிவிப்பிலே நாங்கள் இந்த செய்தியை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய சிறப்பு இந்த ஷாம் தேசத்துக்கு இருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள். அந்த தூக்கத்திலே கனவு காண்கிறார்கள். அந்த கனவின் போது தான் உறங்கியிருந்த தலையணையின் கீழிருந்து குர்ஆன்
சென்று சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறார்கள். அந்த குர்ஆன் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அவருடைய பார்வையை தொடர்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய அந்த ஒளி சாம் தேசத்தை சென்றடைந்ததாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுவும் அந்த சாம் தேசத்துடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு செய்தியாகும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி யமனினா, இறைவா இந்த ஷாம் தேசத்தில் எங்களுடைய இந்த ஷாம் தேசத்தில் பரக்கத் செய்வாயா, எங்களுடைய இந்த யமன் தேசத்தில் பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வேண்டி நபி அவர்கள் பிரார்த்தனை செய்த தேசமாகவும் இந்த ஷாம் தேசத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள், வெட்டக்களறிகள், குழப்பங்கள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா ஷாம் தேசத்தில் இருந்து அந்த குழப்பங்களை அடக்குவதற்காக வேண்டி அவன் தேர்வு செய்த நல்லடியார்களை வெளிக்கிடச் செய்வான். அவர்கள் அரேபியர்களில் மிகச்சிறந்த குதிரை வீரர்களாகவும் மிகச்சிறந்த ஆயுத தாரிகளாகவும் இருப்பார்கள். அல்லாஹு தாலா இந்த படையை கொண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், இந்த மாபெரும் குழப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒழுங்கும் தளமாக பாதுகாக்கப்படுகின்ற, முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாக்கின்ற தளமாக தமஸ்கஸ் என்று சொல்லுகின்ற அந்த பிரதேசம் இருக்கும். அங்கிருக்கின்ற வாழ்விடங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த வாழ்விடங்களாக அந்த வாழ்விடம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதி காலத்தில் இறுதி நாளின் அடையாளங்களில் ஒன்றாக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வருகை தருவார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். அவர்கள் எங்கு இறங்குவார்கள் என்பதை பற்றி ஹதீஸ்களை பார்க்கிற போது டமஸ்கஸிலே இருக்கின்ற பள்ளிவாசல் ஒன்றில் அல் மனாரத்துல் பைலா என்ற அந்த மினாராவில் தான் அவர்கள் இறங்குவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் டமஸ்கஸின் தலைநகரத்திலே, அந்த தலைநகரத்திலே அமைந்த அல் ஜாமியுல் உமவி என்று சொல்லுகின்ற அந்த பள்ளிவாசல் தான் அந்த அல் மனாரத்துல் பைலா என்று சொல்லுகின்ற அந்த வெண் மனாராவை கொண்ட, வெண்மையான மனாராவை கொண்ட அந்த பள்ளிவாசல் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குகின்ற பள்ளிவாசலும் சிரியாவில் டமஸ்கஸ் நகரத்தில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே காலகட்டத்தில் தஜ்ஜால் கொலை செய்யப்படுகின்ற அந்த பணியை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். தஜ்ஜாலுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழே அன்றைய காலகட்டத்தில் 80 கொடிகளின் கீழ், ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 படை வீரர்களை கொண்ட படை வீரர்கள் அந்த தஜ்ஜாலுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று திரள்வார்கள். கிட்டத்தட்ட 1,000,000 படை வீரர்கள் ஒன்று திரள்வார்கள். அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை மஹ்தி முன்னெடுப்பார். அந்த மஹ்தியுடைய அந்த போராட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைமை தாங்குகின்ற இமாம் மஹ்தி அவர்கள் இந்த ஷாம் தேசத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற விஷயமாகும். இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லப்பட்ட, இறுதி நாளின் அடையாளங்களாக சொல்லப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற பூமியாக இந்த ஷாம் தேசம் இருக்கிறது என்பதன் ஊடாக இந்த ஷாம் தேசத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு செய்தியில் சொன்னார்கள், ஷாம் தேச மக்கள் அவர்கள் கெட்டுப்போய்விட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதால் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏனென்றால் அந்த சத்தியத்தில் இருக்கின்ற கூட்டம் எப்போதும் அந்த ஷாம் தேசத்தில் தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாம் தேசத்தில் இருக்கின்றவர்களும் கெட்டு போய்விட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீன் இருக்க மாட்டாது என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த தேசத்தை புகழ்ந்து பேசினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு சிறப்புக்குரிய மகிமைக்குரிய தேசமாகத்தான் இந்த சிரியா என்கிற தேசம் காணப்படுகிறது. நான் சொன்ன இந்த ஹதீஸ்களை எல்லாம் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய ஒரு புனிதமான, ஒரு கண்ணியமான, முஸ்லிம்களுடைய மக்கா மதீனா என்ற அந்த தலங்களுக்கு பிறகு ஒரு புனிதமான தேசமாக கருதப்படுகின்ற இந்த சிரிய தேசம்தான் இன்று அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பஷாருல் அசத் என்று சொல்கின்ற கொடிய கயவனால் அழிக்கப்பட்டு சின்ன பின்னப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த தேசத்துக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அந்த தேசத்தில் வாழுகின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும்.
எவ்வாறு சத்தியத்தில் வாழுகின்ற கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் அந்த தேசத்தில் வாழும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த சத்தியத்தில் வாழுகின்ற மக்கள் வாழுகின்ற தேசமாக அது என்றென்றும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்றென்றும் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அந்த தேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அந்த தேசத்தை அமைதியான நிம்மதியான தேசமாக மாற்றுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனாலும் நபி அவர்களாலும் இஸ்லாமிய அறிஞர்களாலும் சிறப்பித்து கூறப்பட்ட அந்த சிறப்புக்குரிய தேசம் இன்று சந்தித்திருக்கின்ற அவலங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இன்றைய செய்தி ஊடகங்கள் ஊடாக, வலைத்தளங்கள் ஊடாக, சமூக வலைத்தளங்கள் ஊடாக எல்லாம் நாளுக்கு நாள் துறைய செய்திகளை அந்த தேசம் பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் பல விஷயங்கள் நான் சொல்லுகின்ற விஷயங்களை விட நீங்கள் அதிலே நிறைய அறிவு பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் இந்த சிறிய தேசத்தின் இந்த அண்மை கால நெருக்குவாரங்களும் அடக்குமுறைகளும் மனித படுகொலைகளும் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது 2010 இறுதிக்கால பகுதியில் அரபு நாடுகளில் வெடித்த அரேபிய வசந்தம் என்று சொல்லுகின்ற அரபு நாடுகளுக்கு எதிரான புரட்சி மூலம் ஆரம்பித்து வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். துருசியாவில் வெடித்த இந்த புரட்சி அந்த அங்கு ஆட்சி செய்த பின் அலி என்பவர் பதவி இறக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த போராட்டம் நடந்து வெற்றி பெற்றது. அதனை அடுத்து லிபியாவில் தொடர்ந்த அந்த புரட்சி அங்கு ஆட்சி செய்த முஹம்மர் அல் கத்தாஃபி என்று சொல்லுகின்ற ஆட்சியாளர் பதவியில் இருந்து கவிழ்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த புரட்சி நடந்தேறியது. எகிப்துக்கு வந்த அந்த புரட்சி, எகிப்தில் ஆட்சி செய்த ஹுஸ்னி முபாரக் என்ற அந்த தலைவர் வீழ்த்தப்படுகின்ற வரைக்கும் அந்த புரட்சி தொடர்ந்தது. அந்த தொடர்ச்சி புரட்சிகளின் பின்னணியில் தான் சிரியாவிலும் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பஷாருல் அசத் என்று சொல்கின்ற அந்த கொடுங்கோலனுக்கு எதிரான மக்கள் புரட்சி 2011 பிப்ரவரி 17 வெடித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மற்ற நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட அந்த புரட்சிகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டு ஏதோ ஒரு நிலைக்கு இந்த அந்த நாடுகள் இப்போது வந்திருக்கிறது. ஆனால் சிரியாவில் வெடித்த புரட்சி மட்டும் கடந்த 5 மேலாக இன்னும் முடிவுக்கு வராமல் அந்த புரட்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உண்மையில் இந்த புரட்சிகளின் பின்னணியில், அரபு நாடுகளுக்கு எதிரான அரேபிய வசந்தத்தின் பின்னணியில் மேற்கு நாடுகளுடைய பங்களிப்பும் ஈரான் ஷியாக்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மையாகும். அரபு நாடுகளுக்கு எதிரான புரட்சியை முடுக்கிவிட்டு அந்த அரபு நாடுகளுடைய கட்டமைப்பை சிறைக்கு செய்து அங்கு வாழ்கின்ற மக்களுடைய நிம்மதியை குலைக்க செய்வதற்காக மேற்குலகம் திட்டமிட்டு செய்த புரட்சிகள் தான், அந்த புரட்சிகளுக்கு கொடுத்த உதவிகள் தான் அரேபிய வசந்தமாகும். இந்த புரட்சிகள் ஊடாக அவர்கள் எதிர்பார்த்த தலைமைத்துவங்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு கிடைத்தது. எகிப்தில் ஹுஸ்னி முபாரக்கை மாற்றி அமைத்து அவர்கள் விரும்பிய தலைவரை உருவாக்கினார்கள். லிபியாவில் முஹம்மர் அல் கதாபியை மாற்றி அமைத்து அவர்கள் விரும்பிய தலைவரை உருவாக்கினார்கள். அதேபோன்று துனிசியாவில் பின் அலியை மாற்றி அமைத்து அவர்கள் விரும்பிய தலைவரை உருவாக்கினார்கள். ஆனால் சிரியாவில் அவர்கள் அந்த தலைமைத்துவ மாற்றத்தை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அங்கு இருப்பவர் அவர்களுக்கு விருப்பமான தலைவர். ஷியா ஈரானிய ஷியாக்களுக்கும் மேற்குலகத்துக்கும் விருப்பமான ஒரு தலைவர் அங்கு இருக்கிறார். எனவே அந்த தலைவரை மாற்ற வேண்டிய தேவை மேற்குலகத்துக்கு இல்லை. இன்னும் அந்த புரட்சி அப்படியே நீடிக்க விட்டு விட்டால் ஈரானிலே சிரியாவிலே வாழுகின்ற முஸ்லீம்கள் ஷியா சுன்னி என்ற அடிப்படையில் தங்களுக்குள் மோதுண்டு மிகப்பெரிய மனித பேரவலங்கள், மனித படுகொலைகள் அங்கு நடந்துவிடும். அதனால் மேற்குலகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் தான் ஏனைய அரபு வசந்தங்களுக்கு உதவி செய்த மேற்குலகம் இந்த சிறிய முஸ்லீம்களுடைய இந்த புரட்சிக்கு எந்த உதவியையும் வழங்காத ஒரு நிலையில்
இன்று வரைக்கும் அங்கு மனித அவலங்கள் மனித படுகொலைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிரியாவில் தொடர்கின்ற இந்த போராட்டம் 5 ஆண்டுகளாக ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு கிளந்தெழுந்திருக்கின்ற மக்கள் புரட்சிக்கு எதிராக வீடு கொடுத்து தனிமையில் நின்று போராடுகிறான் என்றால் அது அவனுடைய தனிப்பட்ட பலம் கிடையாது. நிச்சயமாக அவனுக்கு பின்னாலே ஈரான் என்ற ஷியா நாடு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பஷாருல் அசத் என்பவன் ஒரு ஷியா. ஒரு ஷியா ஆட்சி தலைவனை ஆட்சியிலிருந்து மாற்றுவதற்கு ஈரானிய ஷியாக்கள் நிச்சயமாக விரும்பப் போவதில்லை. எனவேதான் அவர்கள் தேவையான பொருளாதார உதவி, தேவையான ராணுவ உதவி, தேவையான ஆயுத உதவி, தேவையான மனித வளம் எல்லாவற்றையும் கொடுத்து பஷாருல் அசத் என்ற அந்த கொடுங்கோளுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கின்ற போராட்ட குழுக்களில் போராளிகளில் அசதுடைய ராணுவ போராளிகள் மட்டுமல்ல, ஈரானுடைய படைகளும் அங்கு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது என்ற வரலாற்றை பார்க்கும். இன்னும் ஒரு பக்கத்திலே ரஷ்யாவுடைய சிரியாவுடைய மிகவும் நேச நாடாகிய ரஷ்யா தேவையான பொருளாதார உதவிகள், ஆயுத உதவிகள், ராணுவ உதவிகளை தாராளமாக அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக நடைபெற்று முடிந்த அந்த போராட்டங்களில் ரஷ்யாவுடைய விமானங்கள் தான் அலப்போ நகரத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று முந்தின தினம் யுத்த நிறுத்தத்தை அவர்கள் அறிவிக்கின்ற வரைக்கும் அந்த சிரியாவை அலப்போ நகரத்தை அப்படியே தவிடுபடியாக்குவதில் இந்த ஈரானிய படைகளுக்கு பங்களிப்பு இருந்தது போல இந்த ரஷ்ய படைகளுக்கும் பங்களிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு பக்கத்திலே ஹிஸ்புல்லா என்று சொல்கின்ற லெபனானிலே இருக்கின்ற ஷியாக்களுடைய போராட்ட குழு இங்கே பஷாருல் அசத் என்ற அந்த கொடுங்கோவனுக்கு ஆதரவாக களத்திலே நிற்கிறார்கள். பக்கத்திலே இருக்கின்ற மற்றொரு ஷியா நாடு நூரி மாலிக்குடைய ஈராக், அந்த ஈராக்கில் இருக்கின்ற போராளிகளும் அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் இங்கே ஈரானிலே பஷாருல் அசதுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பல்வேறு உதவிகளுக்கு மத்தியில் தான் பஷார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆட்சியில் தாக்குப்பிடித்து அங்கிருக்கின்ற மக்களை தன்னுடைய ஆட்சிக்காக வேண்டி, தனி மனிதனுடைய ஆட்சி கதிரைக்காக வேண்டி மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளிலே 500,000 மேற்பட்ட மக்கள் அந்த நாட்டிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமான பேரவலம், உலகத்தில் எந்த ஒரு போராட்ட களமும் சந்திக்காத ஒரு பேரவலத்தை இந்த சிரியா சந்தித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அழிவுகளை அது சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உலக வரலாற்றிலேயே ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒன்றில் அகதியான மக்களுடைய தொகைகளை அதிகமாக கொண்ட ஒரு யுத்தமாக இந்த சிரிய யுத்தம் காணப்படுகிறது. சுமார் 25 லட்சத்துக்கு மேற்பட்ட சிரிய அகதிகள் சவுதி அரேபியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஜோர்டானிலே, துருக்கியிலே பல மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், நிம்மதியாக உறங்குவதற்கு இடமில்லாமல், மிகவும் பயங்கரமான குளிர்கால சூழ்நிலையிலும் அவர்கள் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் சிறிய அந்த மக்களுடைய அகதி முகாம்களில் வாழுகின்றவர்கள் அங்கிருக்கின்ற இஸ்லாமிய அறிஞர்களிடத்திலே தீர்ப்பு கேட்கிறார்கள். நாங்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான எந்த போஷாக்கான எதுவுமே இல்லாத நிலையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய முகாம்களை சுற்றி வளைத்து திரிகின்ற பூனைகளை அறுத்து சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா, எங்களுக்கு வேறு சாப்பாடு இல்லை என்று இஸ்லாமிய அறிஞர்களிடத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் தீர்ப்பு கேட்டார்கள். உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, வேறு ஒன்றும் இல்லைண்டா, அதை சாப்பிடறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்று இஸ்லாமிய அறிஞர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு மிக மோசமான மனித அவலம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மனித படுகொலைகள் அவலங்களை பார்க்கின்ற போது இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னர் அலப்போ நகரத்தில் வாழ்ந்த பெற்றோர்கள் கேட்கிறார்கள்,
இந்த யுத்தத்தில் எங்களுடைய பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை, எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை. இந்த யுத்தத்தின் ஊடாக பஷாருடைய படைகள் அழித்துக் கொன்ற அந்த அழிவுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். நாங்கள் போராட்ட களங்களுக்கு சென்று போராடுகிற போது எங்களுடைய மனைவி மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் நாங்கள் அவர்களை கைவிட்டு சென்றால் பஷாருடைய படையினர் வந்து அவர்களை கற்பழித்து மானபங்கப்படுத்துகிறார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பெண் குழந்தைகளை, எங்களுடைய மனைவிமார்களை கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குமாக இருந்தால் அவர்கள் என்னுடைய கண்ணுக்கு பின்னால் மானபங்கப்படுத்தப்படுவதை விட, சீரழிக்கப்படுவதை விட அதற்கு எங்களுக்கு ஃபத்வா தாருங்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் தீர்ப்பு கேட்டார்கள். பெற்றோர்கள் கேட்டார்கள் பிள்ளைகளை கொள்வதற்கு, கணவன்மார்கள் கேட்டார்கள் மனைவியரை கொள்வதற்கு. அந்த அளவுக்கு மிக மோசமான அவலம் அந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை அம்சங்களையும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறவர்கள் ஷியாக்கள். பஷார் அசத் என்று சொல்லுகின்ற அந்த ஷியாவும் ஈரானும் ஹிஸ்புல்லா என்று சொல்லுகின்ற அந்த ஷியா போராளிகளும் ஈராக்குடைய மாலிக்கூரிய ஷியா போராளிகளும் தான் களத்தில் இறங்கி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். சாதாரணமாக சிரியா என்கிற நாடே முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஐநாவுடைய ஒரு கண்காணிப்பாளர் தகவல் சொல்லுகின்ற போது இன்னும் 2 ஆண்டுகளில் உலகப்படத்தில் சிரியா என்ற ஒரு தேசமே இருக்க மாட்டாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நகரம் அந்த நாடு அழிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமிய நாகரிகத்தின் சின்னம், முஸ்லிம்களுடைய உணர்வுகளில் கலந்துவிட்ட ஒரு தேசம், நபி அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட தேசம், அல்லாஹு தாலாவினால் பரக்கத் செய்யப்பட்ட தேசம் என்று சொல்கின்ற இந்த தேசத்தை அழிக்கின்ற விஷயத்தில் ஷியாக்கள் மிகவும் கண்ணும்கருத்துமாக இருக்கிறார்கள். உண்மையிலே ஷியாக்கள் இந்த தேசத்தை அழிப்பதிலே அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்ன இறுதி காலகட்டத்தில் சொன்ன இருநாளின் பல்வேறு அடையாளங்கள் அங்கு நடந்தேற போகிறது. அந்த நடந்தேறுகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய தலைமைத்துவத்திலே 80 கொடிகளின் கீழ் படையணிகள் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் எல்லாரும் தொப்பி தலைப்பாகை அணிந்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். உண்மையிலே பார்க்கிற போது தஜ்ஜாலுடைய தலைமைத்துவத்தில் கீழ் ஒன்று சேருகின்ற அந்த யூதப்படை ஷியாக்கள் தான் என்ற ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இமாம் மஹ்தியுடைய போராட்டம் நிச்சயமாக இந்த ஷியாக்களுக்கு எதிராகத்தான் இருக்கப் போகிறது. அவர்கள் எதிர்பார்க்கின்ற மகுதி வேற, நபி அவர்கள் சொல்லுகின்ற மகுதி வேற, அவர்கள் எதிர்பார்க்கிற மகுதி தஜ்ஜால் தான். எனவே அவர்களுடைய மகுதி தஜ்ஜால் கொலை செய்யப்படுகின்ற இடம் இந்த பிரதேசமாகத்தான் இருக்கப் போகிறது. எனவே இந்த நாட்டை, இந்த பிரதேசத்தை அழித்து சின்ன பின்னமாக்கி விடுவது என்பது ஷியாக்களுடைய மிக முக்கியமான திட்டம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய மனித படுகொலைகள் அவலங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற தேசமாக இருக்கின்ற இந்த சிறிய தேசத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்காக நாம் பெரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த சிறிய தேசம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் அழிக்கப்பட்டது என்பது இது புதிய முறையல்ல, இது முதல் தடவை கிடையாது. இதற்கு முன்னால் பல சந்தர்ப்பங்களில் இந்த சிரியாவை இஸ்லாத்தின் எதிரிகள் அழித்திருக்கிறார்கள். சிறுவை போராட்ட வீரர்கள் இந்த சிரியாவை அழித்தொழித்தார்கள். தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பாளர்கள் இந்த சிரியாவை அழித்தொழித்தார்கள். அதற்கு பின் வந்த பாத்திமிய ஆட்சியாளர்கள், சிய ஆட்சியாளர்கள் இந்த சிரியாவை அழித்தார்கள். ஆனால் சிரியா என்ன செய்யல, இந்த உலக வரலாற்றை இருந்து அழிந்து போகல, மீண்டும் மீண்டும் எழுந்தது, மீண்டும் மீண்டும் அது தன்னை சுதாரித்துக் கொண்டது. இன்னும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் நடைபெறுகின்ற அந்த தேசமாகிய சிரியா மீண்டும் கட்டி எழுப்பப்படும். நிச்சயமாக அங்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொண்டிருக்கின்ற ஜிஹாத் முஜாஹிதுகள் போராளிகள் அந்த தேசத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக இத்தகைய மனித அவலங்கள் பல லட்சக்கணக்கான கொலை செய்யப்பட்டிருக்க முக்கியமான காரணம் அங்கிருக்கின்ற அஹ்லு சுன்னாவை சேர்ந்த அறிஞர்கள் யாரும் அங்கிருந்து வெளியேறல. ஏனென்றால் அந்த தேசத்தை விட்டு வெளியேற முடியாது, யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த புண்ணிய தேசத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்காக போராளிகளை தூண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எந்த தகவலும் வெளி உலகத்துக்கு தெரியாது.
அகல் சுன்னாத்துடைய பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அகல் சுன்னாத்துடைய பல பள்ளிவாசல்கள் ஷியாக்களுடைய கூத்துக்கள் இடம்பெறுகின்ற அவர்கள் அவருடைய டான்ஸ் புரோகிராம்கள் அடங்குகிற இடங்களாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அத்தகைய பேரவலத்தை அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு இன்றைய காலகட்டத்தில் கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் இந்த தேச மக்களுக்காக அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகம் அதிகம் துவாச்சி அவருடைய போராட்டங்களத்தில் நம்மால் குதிக்க முடியாது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற அளவுக்கு பெரிய வளம் நம்மிடத்தில் கிடையாது. நிறைய அரபு நாடுகள் அள்ளி கொட்டுகிறது, நிறைய சவுதி அரேபியா தாராளமாக நிறைய கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 25 லட்சத்துக்கு மேற்பட்ட அகதிகளை தன்னுடைய தேசத்திலே வாழ வைத்திருக்கிறது. ஆயுத ரீதியான, பொருளாதார ரீதியான, நிவாரண ரீதியான நிறைய உதவிகளை சவுதி அரேபியாவும் ஏனைய அரபு நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன. நம்மை பொறுத்தவரைக்கும், இந்த இலங்கை திருநாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை விட, அவர்களுக்காக அல்லாஹு தாலாவிடத்திலே கையை ஏந்துவதை விட வேறு எதுவும் செய்ய முடியாத கையாளாகாத மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயம் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த பஷார் அல் அசதுடைய அழிவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். முஸ்லிம் சமுதாயத்தை அழித்து சுக்குநூறாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பஷாருக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய அழிவை இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய கண்களுக்கு முன்னாலே கொடுக்க வேண்டும். அவன் அழிந்து நாசமாக வேண்டும். நிச்சயமாக ஃபிரௌன் என்று சொல்கின்ற கொடுங்கோலனை அழித்தொழித்த இறைவனுக்கு, ரப்புல் ஆலமீனுக்கு இந்த பஷார் என்பவன் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. அவன் அழிக்க நாடிவிட்டான் என்றால், அவன் பிடிக்க நாடிவிட்டான் என்றால், அவன் தண்டிக்க நாடிவிட்டான் என்றால், நிச்சயமாக அது ஒரு பொருட்டே கிடையாது. நிமுருதை அழித்த இறைவனுக்கு, புராவுனை அழித்த இறைவனுக்கு, ஆது கூட்டத்தை அழித்த இறைவனுக்கு, சமூக கூட்டத்தை அழித்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த பஷாரையும் அவருடைய அடிவருடைகளையும், முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பளிப்பதற்காக தினமும் கண்டனம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருந்த இந்த ஷியாக்களையும் அழித்தொழிப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு பொறுத்து கிடையாது. நிச்சயமா அல்லாஹ்வுடைய நேரம் காலம் பெற வேண்டும். நாம் உலகத்தில் நினைச்சோம், இவங்கெல்லாம் சாவாங்களா, இவங்கெல்லாம் அழிவாங்களா, இவங்கெல்லாம் அழிஞ்சு போனா எவ்வளவு உலகம் நிம்மதி கிடைக்கும் என்று. அப்படியானவர்கள் அழிந்து போய்விட்டார்கள், மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள், முகவரியை இல்லாமல் போய்விட்டார்கள். நிச்சயமாக இந்த பஷாருக்கும் அந்த அழிவு வரும். எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அந்த அழிவை பார்க்கின்ற, அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற தண்டனையை பார்க்கின்ற பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால, ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால, இரவு நேரம் தஹஜ்ஜுத்துடைய வேளைகளில் அந்த சிறிய மக்களுக்காக அல்லாஹு தஆலா இடத்துல கையை ஏந்துங்க. நம்மால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். அவர்களுக்காக கண்ணீர் விடுங்க. அங்கு நடக்கின்ற அவலங்களை அல்லாஹு தாலாவிடத்தில் சொல்லி நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பை கோருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அத்தனை படுகொலைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஷியாக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நமது பிரதேசங்களிலே ஆங்காங்கே தலைகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலும் ஷியாக்களுக்கு அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால், அவர்கள் பலம் பெறுவார்களாக இருந்தால், அப்படியான ஒரு நிலை அவர்களுக்கு வருமாக இருந்தால், இலங்கை வாழுகின்ற அகல் சுன்னாக்களுடைய நிலமும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்னதம் அவங்க தனியை சேர்ந்து அழிக்க மாட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய ஆட்சியாளர்களோடு, ஏனைய தீவிர இனக்குழுக்களோடு சேர்ந்து இங்கு அகல் சுன்னத்துல் ஜமாத் முஸ்லிம்களை அழிக்கின்ற பெருங்கைங்கரியத்தை செய்வார்கள். இன்று இந்த நாட்டிலே நடந்து வரை கொண்டிருக்கின்ற ஜமாத் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கொடுமைகளின் பின்னணியிலே இந்த ஷியாக்களுடைய நெருக்குவாரங்களும் அவருடைய ஆதரவுகளும் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயமாகும். எனவே இந்த ஷியாக்களுடனான உறவு, அந்த ஷியாக்களுடைய வளர்ச்சிக்கான நாங்கள் கொடுக்கின்ற உதவிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இருந்து அந்த ஷியாவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவர் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால், இத்தனை படுகொலை அடைந்ததற்கு பிறகு சிரியாவுடைய பஷாருக்கு ஆதரவாக பேசினால், நிச்சயமாக அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களோடு எல்லா வகையான உறவுகளையும் துண்டித்துக் கொண்டு நாம் செயல்படுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹு தஆலா அந்த தேசத்தை பாதுகாப்பானாக, அந்த தேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பானாக, இந்த இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு நிம்மதியான எதிர்காலத்தை கொடுப்பானாக என்று பிரார்த்தனை செய்து என்ற இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.